Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. தேங்காய் பால் கஞ்சி. இது 15 டேஸ் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கஞ்சி. ஏன்னா இதில் வந்து வெள்ளைப்பூண்டு, வெந்தயம், தேங்காய் பால் எல்லாமே சேரனால ரொம்ப ஹெல்த்தியானது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸுங்கிறத பார்க்கலாம். கஞ்சிக்கு இன்னொரு பேர் சளிக்கஞ்சி கூட சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் கஞ்சி. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எப்படி செய்கிறதும் பார்க்கலாம். ஒரு கப் பச்சரிசி சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் வெந்தயம், 10 இல்லி வெள்ளை வெங்காயம், 1/2 முடி தேங்காய். ஃபஸ்ட்டு இந்த பச்சரிசி வெந்தயம் வாஷ் பண்ணி குக்கரில் போட்டுடலாம். இந்த வெள்ளை வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி குக்கரில் போட்டு 4 to 5 விசில் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த தேங்காவை துருவி நல்லா இதோட பால் எடுத்து அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். நமக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டு கொதிக்க வச்சால் சளிக்கஞ்சி ரெடி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் வாஷ் பண்ணிடலாம். இப்போ ரைஸும் வெந்தயம் வாஷ் பண்ணி போட்டிருக்கோம். நம்ம இந்த பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ கஞ்சிங்கனால இதுக்கு வந்து தண்ணி அளவில் கிடையாது போகிறேன். இந்த 1/2 கப் ரைஸுக்கு தான் நம்ம வந்து 1/2 முடி தேங்காய் எடுக்கிறோம். இதை துருவி தேங்காய் பால் எடுக்கணும். ஃபஸ்ட்டு இதை 4 to 5 விசில்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ண வச்சிடலாம். அஞ்சு விசிலுக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நமக்கு இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு தேவைப்படுது. ஸோ இது எப்போவுமே நம்ம கஞ்சி செய்யும்போது கல்லுப்பு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இது நல்லா 1-2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கஞ்சிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கஞ்சி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் பால் ஊற்றி 1 கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். சளிக்கஞ்சி தேங்காய் பால் கஞ்சி ரெடி. இது வந்து எல்லா சீசனுக்கும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். தேங்காய் பால், வெந்தயம் எல்லாமே இருக்கிறனால இதை நம்ம அடிக்கடி நம்ம இந்த கஞ்சியை செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியானது கூட. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு கஞ்சி இது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எம்மி எம்மி.